வணக்கம் பேச்சி சமையல் மணிகா பேசுறேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு மைசூர் பாக் மணத்தலையும் சுவையிலையும் ஒரு ஸ்வீட் பண்ணப் போறோம் கடலமா பர்பி செய்ய போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் சுரட்டோ 1 கப் நெய் ஊத்திக்கிறேன் நெய் சுரட்டோ நெய் சுட்டுச்சு கடலை மாவு வந்து 1 கப் போட்டுக்கலாம் சும்லே வச்சு நல்லா வந்து சபக்க வறுக்கணும் மிதமான தீயிலே வச்சு நல்லா வந்து நெய்யிலேயே கடலமா வந்து நல்லா வெந்திட்டு இருக்கு இந்த கடலை பருப்பு சூப்பரா இருக்கு இந்த பருப்பு நெய் நெய் பருப்பு மாதிரி நல்லா இருக்கும் கலர் மாறாம நல்ல ஒரு வாசம் வரும் அப்ப வந்து இத ஏத்தி வச்சிரலாம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிரலாம் அடுப்புல ஒரு ஃபேன் ஒன்னு வச்சிருக்கேன் 1/4 கப் சக்கரை சக்கரை நனைற அளவுக்கு தண்ணி ஊத்தنا போறோம் பாகு ஒரு கம்பி பத வரணும் கொதிக்கட்டும் அந்த கம்பி வந்துருச்சு मैसूर पाकन ஈஸியா பண்ணி பார்க்கலாம் சூப்பரா இருக்கும் டேஸ்ட் சுவையும் ரொம்ப நல்லா இருக்கும் விதமான தீயிலே வச்சுக்கலாம் கிச்சனே மணக்குது மைசூர் பாகு வாசம் அப்படி மணக்குது நெய் ஒரு பிளேட்ல நெய் தடவி வச்சுக்கணும் கொட்டிறதுக்கு ரெடியா வச்சுக்கணும் நல்லா உருண்டு வருது ஒட்டாம வருது இன்னும் ஒரு செகண்ட்ல உங்களுக்கு வந்துரும் கொட்டிரலாம் பக்கத்திலே நெய் தடவ பாத்திர வச்சிருக்கேன் கொட்டிரலாம் இன்னொரு செகண்ட்ல வந்து பக்குவ வந்துரும் நல்லா அப்படியே உருண்டிட்டு வந்து சட்டில ஒட்டல இங்க பாருங்க நல்லா உருண்டிட்டு வருது இந்த ட்ரேல கட்டிறேன் ஒன்னு கூட சட்டில ஒட்டல பாருங்க நல்லா உருண்டிட்டு வருது கட்டிறேன் அட பாப் பண்ணி வெச்சிட்டு கட்டிறேன் பக்கத்துலவே இருக்கு ட்ரே கட்டிறேன் இந்த பாதாம் வந்து நுணுக்கி வச்சிருக்கேன் மேல போட்றலாம் கொஞ்ச ஆரோட்டி கட் பண்ணலாம் ஆரட்டும் கட் பண்ணலாம் சூப்பரான பருப்பு ரெடி ஆயிடுச்சு சூப்பரான கடலமாய் பாப்பு கடலமா பருப்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாவும் ரொம்ப வந்து டேஸ்டாவும் நல்லா இருக்கும் நீங்க செஞ்சு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பேஜி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அடுத்த வீடியோல உங்களை பார்க்கறேன்